வணக்கம் ராதாகிருஷ்ணன் ஃபார்ம்ஸ்க்கு உங்களை நான் வருக வருகையான வரவேற்கிறேன். பார்த்தீங்கன்னா நிறைய வீடியில் வாய்ஸ் தனியாக கொடுக்க வேண்டியதாக போயிருதுங்க. ஏன்னா இப்போ எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா காற்றுகள் வந்து அதிகம், புஷ்ஷு புஷ்ஷு புஷ்ஷுன்னு கேட்கும் கொடுக்காது, என்னமோ மாதிரி இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ வாய்ஸ் கொஞ்சம் அப்படி குரல் வந்து பையவர். ஏன்னா வீட்டில் வந்து கொடுக்குறனால பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் ஒடியாந்துருவாங்க என்னமோ ஏதன்ட்டு, அதனால் கொஞ்சம் குரலை அடக்கி வாசிக்க வேண்டியதாக இருக்குதுங்க. இந்த மாடு சேல்ஸு கைக்கறவை 2 மாதம் செனம் வந்து கண்டிப்பாக கேரண்டின்னு சொல்கிறாங்க. நான் அவுத்து காட்டுறேன் மாட்டை பாருங்கள். மாடு வந்து பார்த்திங்கன்னா ஆனால் நல்ல பல்லு வந்து சூப்பர் பல், சேரு முளப்பல்லும் பாங்க, முளப்பல்னால் இதெல்லாம் நல்லா மாடு வாச்சுன்னா ஒரு 7-8 இதுக்காக முன்னே வச்சுக்கலாம். பல்லு நல்லா இந்த பெரும்பல் மாட்டுகளில் பார்த்திங்கன்னா இப்போ அதை பிடிச்சி காட்டுறதுக்கு நிற்க மாட்டேன், இதில் பிடிச்சி காட்டிடுவேன். பல்லுகளில் பெரும்பல் சிறும்பல்லுன்னு 2 வகை இருக்குங்க. சிறும்பல் மாடு பல்லு சேர ஓரத்தில் பார்த்தோம்னா அது அப்படியே அந்த எவிர் மட்டத்துக்கு தேஞ்சிரு பல், அது மேய்ச்சல்லையோ திம்பான்லையோ கடுசுகள்லாம் கம்மி. இந்த பெரும்பல் மாடுங்கிறது வந்து என்னங்கன்னா 100 மாட்டுக்கு ஒரு 10 மாடு தான் இருக்குது, அந்த மாதிரி இது பெரும்பல் மாடுங்க. அப்படி பெரும்பல் மாடுங்க பல் நல்ல பல், நான் பிடிச்சி பார்த்துட்டேன். புதுவாயிங்க 2 மாதம் செனை. நேரம் பார்த்திங்கன்னா அவங்க எவ்வளோ பால் சொல்கிறாங்கன்னா 3 லிட்டர் சொல்கிறாங்க பால் ஒரு நேரத்துக்கு. அப்போ 1 நாளைக்கு 6 லிட்ரு கம்மியான பால் நான் சொல்கிறது. இது யார் வாங்கிட்டு போய் சாதாரணமாக 1 பக்கம் மாடுத்தீவனம் போட்டால் இந்த 6 லிட்ரு 1 நாளைக்கு கறக்கும். 2 நேரம் 2 பக்கம் மாடுத்தீவனம் போட்டால் கறக்கும். 2 மாதம் செனை உறுதி. வாங்குறவங்க மட்டும் என்னோடய நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. இந்த மாடு இருக்கிற இடம் எங்கேன்னு கேட்பீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனிக்கு பக்கம்தான், திண்டுக்கல் மாவட்டம் பழனிக்கு பக்கம். வீடியோவும் முழுசாகவே பார்க்காம எங்களோட ஃபோன் போட்டு ஆர்சல் பண்ணுறாங்க எந்த ஊரில் என்ன வாங்குறா எப்படி அப்படின்ட்டு. நான் அதனால தான் நம்பர் பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ளே வந்து நான் சொல்கிறது. மாடு நல்ல திம்பான் கடுசு இருக்குதுங்க, மாடு நல்லா பெருவெட்டும் இருக்குது, ஓரளவுக்கு பெரிய மாடுன்னு சொல்ல முடியாது, நல்ல ஓரளவுக்கு மாடு மெத்தட் இருக்குதுங்க. வேணுங்கிற நபர்கள் என்னோடய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க, டக்குன்னு வாங்கி தரப்படும், தெரிஞ்ச இடத்துல இருக்குது. என்னோடய நம்பர் பார்த்திங்கன்னா 90 80 39 45 22. வேணுங்கிற நபர்கள் தொடர்பு கொள்ளுங்க, மாட்டை உடனே ஏற்றிக்கலாம். பால் ஒரு மத்தியான டைமே மடி இருக்குது, இன்னும் சாயங்காலம்னா நல்ல மடி தெரியும் மாடு இளங்கன் மாதிரி. 2 மாதம் செனையும் இருக்குதுங்க. அவங்க ரேட் பார்த்தீங்கன்னா என்ன ரேட் சொல்லிட்டுங்க, ரேட்டு பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 34 ரூபா சொல்கிறாங்க ரேட்டு. பால் இருக்குது மாடு சினை இருக்குது அப்படின்ட்டு 34 ரூபா சொல்கிறாங்க அவங்க ரேட்டு. நம்ம அனுசரித்து ஏதாவது அனுசரிச்சுன்னா பெரிய லெவலில் நீங்கள் கூப்பிட்டு உடனே 25,000 ரூபாய்க்கு வாங்கி கொடு அந்த மாதிரிலாம் கேட்காதீங்க. ஒரு மனசாச்சு நம்மளே வியாபாரம் கேட்கணும். நிறையா பேர் வியாபாரத்தில் இப்போ அதே போல் ஆயிடுச்சு. எப்படிங்கன்னா சம்மதம் இல்லாத விலையை கேட்டு பழகிறாங்க. அப்படி விலையில் மாடு இருந்துச்சுன்னா நானே 10 ரூபாய் கொண்டாந்து வியாபாரம் பண்ணிடுவேன். அப்படி நிறையா பேர் ஃபோன் பண்ணி நம்ப அப்படி கம்மியில் கேட்குறதுக்கெல்லாம் மாடுகள் நம்ம ஏரியாவில் அதிகம் இல்லை, அப்படி உங்கள் ஏரியாவில் கம்மியாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஏரியா விட்டு ஏரியா இருக்குதுங்க. நம்ம நான் கொடுக்குற மாடு பார்த்திங்கன்னா மொதல் வந்து பித்தலாட்டம் இருக்காது, அதுதான் முடிஞ்ச அளவுக்கு இருக்காது. அதுக்கு மேலே வாங்கிட்டு போகிறவங்க நேரங்காலம் எப்படியும் அதுக்கு யாரும் நம்ம போச்சிட முடியாதுங்க. நான் சொல்கிறது ஒரு மாடு கொடுத்து கொடுத்து போகிற கான்ட்ராக்டில் தான் இருக்கிறாங்க. அது என்ன காரணம் சொன்னாங்கன்னா அதுக்கு உண்டான வழிமுறை வழக்கத்தை நான் சொல்லுவேன் அவங்களுக்கு. அதுக்காக நம்ப ஆசைப்பட்டாலும் ஒரு 10 லிட்டர் சொல்கிற மாடு ஒரு 7 லிட்டர் வரலாம் தப்பில்லை. தலையீத்துக்கெல்லாம் வாங்கிட்டு போனால் கொஞ்சம் பக்குவமாக நின்று கறந்து அதை பழக்கி பண்ணணும். தலையீத்தில் உதைக்கிது கடிக்குது நிறையா பேர் இப்படியாவது தலையீத்து மாடுகள்லாம் பக்குவமான கை கிடச்சி பக்குவமாக கறக்கணும். 2 அணியத்துமா அப்படியே தான் கறக்கணுங்க. மாடுகள் எத்தனையோ விஷயம் இருக்குது. நான் வந்து சேர்றது பார்த்திங்கன்னா எதுவுமே பித்தலாட்டம் இருக்காது. ஒரு தப்பாக வந்து ஒரு இது பண்ணி இவங்களை தலையில் கட்டி விடலாம் அப்படின்னு நினைக்க மாட்டேன். இந்த விலையெல்லாம் பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கிற வியாபாரி வாங்கிட்டு போகிற விலையே தான். இப்போ நான் வீடியோ போட்டு நம்ம பெரிய விலை சொல்லி வைக்கிற மாதிரியெல்லாம் இல்லைங்க. எந்த மாடுமே முடிஞ்ச அளவுக்கு அப்படித்தான். அதுக்கு மேலே பொருளுக்கார வியாபாரம் சொல்கிறாங்களோ அவ்வளோக்கு நான் போடுவேன். வேணும் கண்ணவர்கள் என்னோடய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. என்னோடய நம்பர் 100க்காக கூட சொல்லிடுறேன், மனப்பாடமாக வச்சுக்கோங்க. 90 80 39 45 22. அடுத்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதானுங்க. மாட்டோட வருவோம் மற்ற திம்பானும்பான்னு எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. மாடு நீர் ஏற்றம் இருக்குதுங்க. இது நம்ம அந்த கறி ரேட்டு அந்த மாதிரி போட்டாவே கிட்டத்தட்ட ஒரு 25 ரூபாய் அனுசரிக்கும் அந்த மாதிரி மாடுங்க. செனை இருக்குது, நம்ம கறி ரேட்டுன்னு சொல்லக்கூடாது. 2 மாதம் செனை அவங்க வந்து உறுதியாக சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு கத்திலின்ட்டு அதுக்கு மேலே 2 மாதம் செனையும் செக் பண்ண முடியாது இல்லைங்க. வேணும்னா பண்ணி பார்க்கறேன்னா அதை கேட்கலாம், டாக்டர் கேட்டு 2 மாதம் செனைன்னு பண்ணி வேணா பிடிச்சிக்கலாம். நம்பிக்கையான இடம்னால நம்ம 2 மாதம் சனின்னு கேரண்டியாக சொல்கிறோம். வேணுங்கிற நபர்கள் என்னோடய நம்பருக்கு கூப்பிடுங்க. மாடு இருக்கிறது இன்னொருக்கு அழுத்தி எழுதி சொல்லிடுறேன். திண்டுக்கல் மாவட்டம், நம்ம ஓடுற மாடுகளை அனைத்துமே திண்டுக்கல் மாவட்டத்துலேருந்து 30 கிலோமீட்டருக்கு உள்ளவர்.
இப்போத்த அளவுக்கு போட்டுட்ருக்குறேன் இப்படித்தான். இது பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனியிலிருந்து 30 கிலோமீட்டருக்குள்ளே இப்போத்தளவுக்கு நான் போட்டிருக்கிறேன். இது பார்த்திங்கன்னா பழனியிலிருந்து 17 கிலோமீட்டர் கரெக்டாக. அப்போ நீங்கள் எந்த ஊராக இருந்தாலும் முதல் வாடகை அடித்து பார்த்துக்குங்க எப்படி கேட்குறாங்க என்னென்ட்டு. வேணும்னா நம்ம மாடை வந்து தாராளமாக பிடிச்சி நீங்கள் கொண்டு போய் சந்தோஷமாக வளர்த்தி கை கரவே கறக்கலாம். இன்னொரு விதத்துக்கு மாடு 50 ரூபாய்க்கு மேலே போகும். மாடு நேரம் நல்ல நேரம்ங்க, ரேட்டும் இருந்த நேரத்துக்கு. வேணுங்கிற நபர்கள் கூப்பிடுங்க, சந்தேகங்கள் கேட்குறதுக்கு இல்லை ஒன்றுமே இல்லை, எல்லாம் உண்டானதை நான் ஓப்பனாக சொல்லியாச்சு. மாடு இந்த தலை செஞ்சு முறாத்து விளையாட்டு வர்றதுங்க எதுவுமே எச்சப்பாகட்டும் இந்த சாதி ஆகட்டும் எந்த சாதியுமே மின்னுக்கு இப்படி கொம்பு வந்து வளைஞ்சு வர்றது எல்லாத்துக்குமே தெரியும். அது கறவை நல்லா வரும். எந்த மாடுமே நீங்கள் வச்சுருக்கிற மாடே பாருங்கள், நட்டத்தலை சைடில் போகிறதுக்கு இப்படி மின்னுக்கு வந்து வளைஞ்சு வர மாடு கொம்பு பால் கறவை நல்லா வரும். நன்றி. இன்னொரு வீடியோவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் மிகவும் பயனுள்ள தகவலாக சொல்கிறேன்னு சொல்லிக்கிறேனுங்க. நம்ம சேனலு ராதாகிருஷ்ணன் கதையும் பாட்டும் கதையும் பாட்டும்னு ஒரு சேனல் இருக்குதுங்க, அதையும் பாருங்கள், ஆதரவு கொடுங்கள் நம்ம சேனலுக்கு. நன்றி, வணக்கம். நன்றி.